Hi friends, welcome back to my channel, Cuckoo Vlogs. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்வீட்க்கு தேவையான பொருட்கள் ஒரு 1/2 லிட்டர் க்ரீமியான மில்க் பால், அப்புறம் வந்து சீரக சம்பா ரைஸ் இல்ல பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கப் ஃபுல்லா சக்கரை, அதுக்கு அப்புறம் கொஞ்சமா ஸ்வீட்லெஸ் கோவா. இது உங்ககிட்ட இருந்துச்சுனா போட்டுக்கலாம், இல்லனா விட்டுறலாம். அதுக்கப்புறம் இது வந்து கலர் பவுடர். வாங்க இது எப்படி செய்யறன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அடுப்புல வந்து ஒரு pan வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க பாலை வந்து இந்த pan ல சேர்த்துக்கணும். இது நல்லா காய்ச்சிக்கணும். வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசி வந்து மிக்ஸில போட்டு ஒரு 1/2 அரைச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து மிக்ஸில போட்டு 1/2 அரைச்சாச்சு. இப்போ பால் நல்லா காய்ச்சினதுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த அரைச்சு வச்ச அந்த ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ண உடனே விடாம நம்ம வந்து கலரிக்கிட்டே இருக்கணும். நம்ம நல்லா அரிசி வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல கோவா, ஸ்வீட்லெஸ் கோவா யூஸ் பண்ணுங்க, அதுதான் நல்லா இருக்கும். அது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம். இப்போ அரிசி வந்து 1/2 நல்லா வெந்துடணும். ரொம்ப வெந்துடக்கூடாது, 1/2 தான் வேகணும். நம்ம வந்து அது வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல கலர் பவுடர் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கலர் பவுடர் ஆட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கலந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம கலர் பவுடர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமே வந்து 1 கப் ஃபுல்லா சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சுகர் ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா ரொம்ப க்ரீமியா இருக்கணும். அதுக்காக நம்ம வந்து க்ரீமியான மில்க் எடுத்துக்கோம். நீங்க க்ரீமியான மில்க் எடுத்துக்கோங்க, அப்பதான் ரொம்ப க்ரீமியா இருக்கும். இப்போ வந்து நம்மளோட ஸ்வீட் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இதை வந்து கூல் பண்ணிக்கலாம். நம்ம கூல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரீஸில் வச்சிடணும். ஃப்ரீஸில் வச்சு சில்லுன்னு குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட ஸ்வீட் வந்து நல்லா ஆற வச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து நான் வந்து பாதாம் வந்து ஊற வச்சு உரிச்சு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி முடிச்சிருக்கேன். அதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து முந்திரியை எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட என்னென்ன வச்சிருக்கோ அதை ஆட் பண்ணலாம். கலந்து விட்டு இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது போட்டால்தான் நம்ம குடிக்கும்போது ரொம்ப கிரன்ச்சியாக அண்ட் சூப்பராகவே இருக்கும். இதுக்கு ஹைலைட்டே இந்த முந்திரியும் பாதாமும் தான். இப்போ வந்து நான் வந்து இந்த ஸ்வீட்டை வந்து ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். நம்ம கார்னிஷனுக்காக நான் வந்து முந்திரி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி நச்சு இல்லைன்னா கூட பரவாயில்ல. பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக்கு வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.